இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைசிங் டியான் டிவி சீரிஸ்ல 7வது பாகம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம மறையற லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க போன பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க, யாரெல்லாம் அந்த அதீத சக்திய அந்த விபத்துல உள்வாங்கிக்கிட்டாங்க, யாரெல்லாம் சக்தியோட இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருந்தது இல்லையா, அதை கண்டுபிடிச்சு அதுல ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தவரை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த விவசாயியை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா சோள தட்டைக்கு நடுவுல இடிபட்டு அவர் காணாம போனது அந்த தடமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு டென்ஷன் கூடுது. அதே சமயம் இவங்க மறைஞ்சுதான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த விவசாயியோட பையன் இருக்கான் இல்லையா, அவனோட கண்ணுக்கு ரொம்ப அசால்ட்டா தெரியறாங்க. நீங்க தான் அந்த லேடியா, வாங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போறான். இவனுக்கு இந்த மறைஞ்சிருக்கிறவங்களையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கறத முத தடவை தெரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ண அந்த பக்கம் வீட்டுக்கு நம்ம அங்கிள் பேட் வந்திருக்காரு. டியானோட அம்மா கிட்ட நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பழைய மேட்டரை பேச ஆரம்பிக்க, அதெல்லாம் விடு நான் எப்பயோ மறந்துட்டேன், வா என் புருஷன் யாருக்கும் தெரியாம வச்சிருந்த அந்த மெமரி கார்டு இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், இப்பதான் நாங்க பார்த்தோம், நீ வந்து பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. இவனும் பாக்குறான். இங்க வச்சுதான் சொல்றான், எனக்கு என்னமோ என் கம்பெனிக்காரங்க உன் பையனை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பனு பார்த்து அவருக்கு எப்பவும் வரக்கூடிய அந்த தலைவலி வருதுங்க, தலைவலியில ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இவனும் தலைவலிக்குன்னு சொல்ல அவங்க பனிக்கட்டிகளை எடுத்து ஒன்னு சேர்த்து ஒத்தட மாதிரி வச்சு வலியை குறைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யறாங்க. அப்புறம் சரி நான் பையனை ஸ்கூல்ல விட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிள் பேடும் பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும் போது கூட அவருக்கு அந்த தலைவலி வருங்க. தலைவலியில் ரொம்பவே கஷ்டப்படுறாப்லையே நம்ம அங்கிள், அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யுமே சொல்லிவிட்டு எப்படி அந்த ஓனாய்க்கு இவன் குணப்படுத்தினானோ அதே மாதிரி குணப்படுத்த முயற்சி பண்ணுவான். இவர் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாரு, பட் அதையெல்லாம் கேட்காம இவன் அவரோட தலையை பிடிச்சி அவரை குணப்படுத்த முயற்சி பண்ணும்போது பாதி வழியிலேயே அவனால அந்த வலியை தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே சோர்ந்து போயிடுவான். அந்த ஓனாய் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, ஈஸியா குணப்படுத்தினேன், நீங்க ரொம்ப பெருசா இருக்கீங்க, உங்களை என்னால குணப்படுத்த முடியாது போலயே அப்படின்னு வருத்தப்படுறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இப்போ ஸ்கூலுக்கு போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அனுப்பிச்சு. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல அவன் சரியா ஆரோக்கியமா இல்ல, ஏதோ காய்ச்ச வர மாதிரி இருக்கான். உடனே வாத்தியாரு அங்க ஸ்கூல்லயே ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கும், அங்க கூட்டு போறாரு. அதே சமயம் இங்க வேலைக்கு வந்தாங்க இல்லையா நம்ம அம்மா, அவங்க கிட்ட அந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்காப்ல இல்ல, அவர் கொஞ்சம் ஓவரா வலிறாரு, டான்ஸ் பிராக்டிஸ் டெய்லி லஞ்ச் கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கட் பண்ணா நம்ம டாக்டர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க இன்னொரு டாக்டரை லவ் பண்றாங்க போல. ரெண்டு பேரும் தனிமையிலேயே இனிமை காண்ற சமயம் போன் கால் வருது. போன்ல இந்த மாதிரி நம்ம அம்மா தான் பேசுறாங்க, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை, ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு, என் பையனுக்கு உடம்புக்கு முடியலையா, நீ கொஞ்சம் அவனை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன் பிளீஸ், எனக்காக பண்ணு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அம்மா. சரி நான் போறேன் டி அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பையனை பிக்கப் பண்றாங்க. அவன் உடம்பு பயங்கர காய்ச்சல் அடிக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமான்னு யோசிக்கிறாங்க. கால் பண்ண நம்ம ஹீரோயின் எடுக்கல, நம்ம அம்மாக்காரி எடுக்கல. சோ ஒரு மெசேஜ் போட்டுறாங்க, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு கூட்டு போறாங்க. இவங்க கொஞ்சம் லேட்டா அந்த மெசேஜ் பார்த்துட்டு ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனா ரத்தத்தெல்லாம் எடுப்பாங்களே, டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களே, நம்ம பையனுக்கு அது செட் ஆகாது, சிஸ்டத்துக்குள்ள போயிட்டா அவனை ட்ராக் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க வேலை எல்லாத்தையும் பாதிலேயே விட்டு போறாங்க. ஒரு செகண்டே எல்லாம் அப்படியே சூடாகி தண்ணி ஆயிடுது, மிரண்டு போறாவ இதெல்லாம் பார்த்து. அதுக்குள்ள நம்ம அங்கிள் பேட் ரிசப்ஷன் ஏரியாக்கே வந்து விசாரிச்சா நீங்க ஃப்ரெண்ட் தான் இல்லையா, ஃபேமிலி சேர்ந்தவங்களை மட்டும் தான் உள்ளோட முடியும், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு வெளியில உட்கார வச்சுறாங்க. இவனை கொஞ்சம் ஸ்கேன் எல்லாம் பண்ணிருப்பாங்க போல. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா எல்லாமே ஏதோ பயங்க வெளிச்சம் பாஞ்ச மாதிரி இருக்கும், சரியாவே தெரியாது இவன் உடல் அமைப்பே ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரி அந்த லவ்வர் டாக்டர் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லிட்டு போவாங்க. கட் பண்ணா அந்த விவசாயியோட வீட்டுல இப்ப நம்ம மறையக்கூடிய லேடி டீ சாப்பிட்டுட்டு செத்து போன அந்த விவசாயியோட அக்கா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த விவசாயி இருக்கான் இல்லையா இவங்களுக்கு தம்பி முறை, ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்னு போய் வால் நட்சத்திரம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா ஏதோ ஒரு சின்ன விபத்தாயிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் நடவடிக்கையே சரியில்லை, ஆனா அவன் எங்க போய் அவன் எந்த நிலத்துல கைய வச்சாலும் விவசாயம் பயங்கர செழிப்பா இருந்துச்சு, எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பயங்கர இடியும் மின்னலுமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவனை காணல, இது ஏதோ சாத்தானோட வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணணும் ஜபிக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அந்த புள்ளையாண்டா இருக்கான் பழைய மேட்டரை பேச ஆரம்பிக்க, உனக்கு என்ன பைத்தியம் அடி,
நீ இவனுக்கு சக்தி இருக்கு சக்தி இருக்குன்னு பேசுறியா? எங்க அவன் சக்தியை காமிக்க சொல்லு, நானும் பாக்குறேன் நம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது ஒரு பொருள் இருந்தா தூக்கி காமிடா அப்படின்னு அம்மா கெஞ்சுவாங்க. பட் இவனால முயற்சி பண்ணி பார்ப்பான், முயற்சி பண்ணாலும் முடியாதுங்க, ரொம்ப டயர்டா இருக்கான். இது எல்லாம் போய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைத்திய ஆஸ்பத்திரி தாண்டி உன சேர்க்கணும்ன்ற ரேஞ்சுக்கு ஃப்ரெண்ட் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் ரத்தத்தை வேற எடுத்துட்டாங்களா, பிளட் டெஸ்ட்டுக்கு வேற அமைச்சிருக்காங்களா, ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங் வேற சொல்லி யார் நம்ம அங்கிள் கிட்ட சொல்லி வத்தப்படுறாங்க, என்ன பண்ணணும் தெரியலங்கிறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு தலைவலின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியும் கேட்காம ஏன் தலைவலிய குணப்படுத்த அவன் முயற்சி பண்ணா, அப்படி என்னையும் மீறி அவன் முயற்சி பண்ணும் போதுதான் அவனுக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு இவர் விளக்கம் சொல்றாரு. அங்க வச்சு நம்ம அம்மா பையன்கிட்ட இருந்த அந்த வாட்ச் எடுத்து கொடுத்து, இது என் புருஷனோடது, இதுல ஏதாவது டீடைல் இருக்கும், அந்த மெமரி கார்டு கூட உள்ள இருக்கு, எடுத்து கொண்டு போ, பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடா சில ஃபைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அதுல ஏதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பாரு, என் பையனை காப்பாத்துறது இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் அனுப்ப, அவனும் என்னோட ஆபீஸுக்கு போய் அதுல இருக்க அல்காரத்துல இதெல்லாம் இன்செர்ட் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் பிரேக் பண்ணி உள்ள போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். இந்த பக்கம் மறையற லேடி இருக்காங்கல்ல, அவங்க பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி கிளம்புவாங்க. தோட்டத்து பக்கத்துல அந்த பையன் விளையாண்டுகிட்டு இருப்பான். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இல்ல இல்ல, நாங்க ஹாஸ்பிட்டல் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும், என் பையனை கூட்டு போகணும்னு நம்ம அம்மா பேசிட்டு இருப்பாங்க. பட் அந்த டாக்டர் ஃப்ரெண்டு ஒத்துக்கவே மாட்டான். ஒன்னடி பயங்கரமா உளறிக்கிட்டு இருக்க, பைத்தியம் தான், நீ கண்டிப்பா உன்ன பைத்தியாசத்துல சேர்க்க போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு நம்ம பையன் தூங்கிட்டு இருந்தவன் அப்படியே அந்தரத்துல பறப்பான், அவனையுமே அறியாம பறப்பான். என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி மிரண்டு போய் அவன் மேல போத்தி இருந்த அந்த போர்வையை எடுத்துட்டு பார்த்தா நாலடி ஒசரத்துல மேந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கு, இது எதுவுமே இதுவரைக்கும் இவங்க படிச்ச அந்த மருத்துவத்துல இல்ல, இத்தனை வருஷமா டாக்டரா இருந்தாங்க, இது எல்லாமே இப்போ பொய்யாய் போச்சு, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கா தெரியாம போச்சு, உன்ன நான் பைத்திய ஆஸ்பத்திரியில சேர்க்கணுன்ற சவலுக்கு யோசிச்சு வச்சிருந்தேன், என்ன மன்னிச்சிரு, நீ சொன்னதை நான் நம்பி இருக்கணும், ஸ்டார்டிங்லயே உன்ன நம்பி இருக்கணும், இப்போ டேட்டா சிஸ்டம் எல்லாத்திலயும் உள்ள ஏத்தியாச்சு, உன் பையனை பத்தி டீட்டெயிலா ஏத்தியாச்சு, வேற வழி இல்ல, நானே போய் டேட்டா பேஸ்ல உட்காந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே உன் பையன் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறதுக்காக போறான். அப்ப கூட நம்ம அம்மா இல்ல வேண்டாம் போகாத, இதுல நீ மாட்டிக்கிட்டா உன் வேலையே போயிடும் எச்சரிப்பாங்க, பட் அதையும் மீறி உனக்காக நான் செய்வேன், நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இவன் அவனோட டேப்ல ஃப்ரெண்ட் எல்லாம் வீடியோ கால்ல வந்து பேசுவாங்க, இவனும் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கேப்ல கம்பெனியை சேர்ந்தவங்க இவங்க எல்லாத்தையும் அங்க இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கூட போய் அந்த பையனை தூக்கிடலான்னு பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் அவசியம் இல்ல, வெயிட் பண்ணு, சரியான நேரம் லீகலாவே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம உள்ள புகுந்து தூக்கிக்கலாம் அப்படின்னு அந்த சைனாக்காரி சொல்லுவா. அதுக்குள்ள ஆபீஸ்க்கு இவர் வந்துட்டாரு, மெமரி கார்டு எடுத்து உள்ள போட்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் பண்ணையில அந்த விவசாயியோட பையன், இந்த மாதிரி எனக்கு மறந்திருக்கிற உனக்கு மாதிரி ஆட்களை கூட என்னால பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, உங்க கூட என்னால கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த சக்தியும் இருக்கு, உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கூட என்னால ஈஸியா நீங்க சொல்லாமலே புரிஞ்சுக்க முடியும், உங்க மனசை ரீட் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு, அடிக்கடி நீங்க ஏதோ ஒரு பையன் டியான் அப்படிங்கிற ஒரு பையனுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்கிறது எனக்கு புரியுது, அவனை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றீங்கிறது எனக்கு புரியுது, அவனை மாதிரியே என்னையும் காப்பாத்துங்க, நானும் சின்ன பையன் தானே, என்னையும் கூட்டு போங்க இங்கிருந்து அப்படின்னு கேட்கிறான். ஏற்கனவே ஒரு பையனை வச்சு மாறுறதே பத்தாதா, பத்தாதுக்கு இவனை பாத்துக்கிறதுக்காக இவங்க பெரியமா வேற இங்க இருக்காங்க, அதனால அவங்க இல்ல முடியாத தம்பி என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து ஓடிடுறாங்க. இல்ல என்ன கூட்டு போ என்ன கூட்டு போன்னு அந்த பொடிப்பையை அடமடிப்பான். பட் இவங்க ஒத்துக்காம வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ்ல இருந்து இந்த பையனோட ரெக்கார்ட்ஸை இவங்க டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூடயே பக்கத்துல அந்த லவ்வர் டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கையும் கலமா இவளை புடிச்சிடறாங்க. இதெல்லாம் நம்ம படிச்ச இந்த சட்டத்துக்கு புறம்பானது, மருத்துவத்துக்கு புறம்பானது, நீ பண்றது எத்திக்கலி ரொம்பவே ராங், இதை நான் கண்டிப்பா மேலிடத்துல நான் புகாரா கொடுப்பேன், ஏன் இப்படி பண்ணேன்னு திட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள இவங்க முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. நடந்த மேட்டர்லாம் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பையனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா தூக்கி வாரி போட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் ஆபீஸ்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிராக் பண்ணி சில உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அங்கிள் பேட் படு வேகமா இங்க ஆபீஸ்க்கு வராரு. எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம பையனோட ரூமுக்கு வராரு. அதுக்குள்ள அவனுக்கு ஃபீவர் பயங்கரமா இருக்கு, தூக்கி வாரி போடுது ஜுரம், ஏதோ ஒரு மருந்து கொடுக்கறதுக்காக போவாங்க, கரெக்டா அந்த மருந்தை கொடுக்காதீங்க அப்படின்னு இவன் வந்து தடுத்துட்டு பாட்டுவான். ஏன் அப்படின்னா இவன் கண்டுபிடிச்ச இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ்ல இவனோட டிஎன்ஏ உட்பட நிறைய மாறி இருக்கு. இப்போ நீங்க சாதாரணமா மித்த மனுஷங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா அது அவனை கொன்னுடும். இப்போ இவனுக்கு தேவை அயோடின் மருந்து தான் தேவை. ஏன்னா உடல் அமைப்புல உள்ள டிஎன்ஏ லெவலுக்கு நிறைய மாறி இருக்குங்கிறதுனால சாதாரண மனுஷங்களை விட ரெண்டு மடங்கு அதிகமா இவனுக்கு அயோடின் தேவைப்படும். நீங்க ஏற்கனவே அயோடின் மருந்து எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா காய்ச்சலுக்கு எவ்வளவு கொடுப்போமோ இந்த வயசுக்கு எவ்வளவு கொடுப்போமோ அவ்வளவுதான் கொடுத்தேன்னு சொல்ல, அது பத்தாது, அதே மாதிரி ரெண்டு மடங்கு கொடுங்க அவனுக்கு குணமாயிடும், வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த அயோடின் மருந்தை கொடுத்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய போர்ஸ் மாதிரி உடம்புல இருந்து அப்படியே அடிச்சு தூக்கி வீசும், எல்லா வேறும் பொத்துரும் போய் விழுந்து எந்திரிப்பாங்க. பார்த்தா இவன் குணமாயிடுறான், உடல் நல்லா ஆரோக்கியம் ஆயிடுது, காய்ச்சலும் சரியாயிடுதுங்க. கடைசி நேரத்துல வந்து நம்ம அங்கிள் தான் பையனை காப்பாத்திருக்கிறாரு. பட் அதுக்குள்ள மேலடுத்த ஆட்களோட அந்த லவ்வர் டாக்டர் இங்க வந்து பேஷண்டோட ரெக்கார்ட் அழிச்சதுக்காக அந்த டாக்டர் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு போறாங்க, என்கொயரிக்காக கூட்டு போறாங்க. அதுக்குள்ள இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பிளட்டோட ரிப்போர்ட் வருதுங்க. ரிப்போர்ட்ல நம்ம பையலோட ரத்தத்துல ரேடியனோட அளவு அளவுக்கு அதிகமா இருக்கு, கதிர்வீச்சு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட் வருது. இந்த மாதிரி ரெட் அலர்ட் வந்தா சுத்தியும் முத்தியும் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையம் சொல்லுவாங்க. இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல
த்ரீ ஸ்டார் ஹோட்டல், ஃபோர் ஸ்டார் ஹோட்டல், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவான சில பொருட்கள் திடீர்னு எங்கேயாவது ஆக்சிடென்டலா கிடைக்குது அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு பாதிப்பு உருவாகுது அப்படின்னா, உடனே அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஆராய்ச்சி மையங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதோட லெவலும் த்ரீ ஸ்டார், ஃபோர் ஸ்டார், ஃபைவ் ஸ்டார்னு அவங்களோட செக்யூரிட்டியை பொறுத்து மார்க் செய்யப்பட்டு இருக்கும். அந்த வகையில இப்ப நம்ம பையனோட உடம்புல கதிர்வீச்சு அதிகமா இருக்குன்னு ஒரு ரெட் அலர்ட் வருது. பக்கத்துல இருக்கிறது நம்ம கம்பெனிக்காரங்க தான், அவங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த பையனை கொண்டு போய் ரொம்ப சேஃபா கதிர்வீச்சு வெளியில வராத மாதிரி ஒரு டைட்டான செக்யூரிட்டியில ரூம்குள்ள வச்சு பாத்துக்கக்கூடிய அந்த கடமை இவங்களுக்கு இருக்கு. ரெட் அலர்ட் வந்ததுமே அந்த காலம் முதல் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தன்னோட டீம் அவங்க அனுப்பிச்சுறாங்க. இது தெரியாம இந்த பக்கத்துல அம்மாவும் நம்ம அங்குளும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்குள் அவர் மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சிடறாங்க. இந்த மாதிரி நான் உன லவ் பண்றேன், உன கல்யாணம் பண்ண ஆசைப்படுற ரேஞ்சுக்கு பேசிடாப்ல. ஆனா இவங்களுக்கு அந்த நினைப்பு இல்ல, சுத்தமா இல்ல, நான் உன்ன ஒரு நல்ல நண்பனா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், என் பையனுக்கு ஒரு நல்ல காட்ஃபாதரா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு தப்பான ஒரு நினப்பு இருக்கு, நான் எதிர்பார்க்கல, மன்னிச்சிருங்க, இதெல்லாம் செட் ஆகாது, நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது, நீ மட்டும் இல்ல நிறைய பெண்கள் ஏன் என்ன வெறுக்கிறாங்க, நான் நல்லபடியா இல்லையா, உன்ன நல்லா பாத்துக்கலையா, உன் பையனை நல்லா பாத்துக்கலையா, ஏன் எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்றீங்கன்னு எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லப்பா எனக்கு தோணல அவ்வளவுதான், வேற என்ன இதுல பேசுறது இருக்கு, ஜஸ்ட் நோ அவ்வளவுதான் எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அவனும் வருத்தப்பட்டு அங்க வந்து போயிடறான். அதுக்குள்ள அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே வந்து என் வேலை போச்சு, என்ன தூக்கிட்டாங்க அப்படின்னு காட்டி பிடிச்சு அழுகிறான். சரி நீங்க போங்க, பையனை குணமாயிடுச்சுல, கூட்டு போ, நான் இங்க இன்னொரு என்கொயரி இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சு வைக்க, இவங்களும் அங்க இருந்து கிளம்பி போவாங்க. பாருங்க கரெக்டா கேட்டு வாசல்லயே அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உங்க பையனோட உடம்புல இருந்து கதிர்வீச்சு ரொம்ப அதிகமா வருதுன்னு அலர்ட் வந்திருக்கு, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஒரு செக்யூரான இடத்துல வைக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு, நீங்க தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட இன்ஃபேக்ட் அங்க வராங்க. அம்மாவை தான் கண்ட்ரோல் பண்றாங்க, பையனை ரொம்ப சேஃபா ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவன் உடம்புல இருக்கிற கதிர்வீச்சு வெளியில வராத மாதிரி லாக் பண்ணி கம்பெனிக்கு எழுத்துட்டு போறாங்க. ஒரு வழியா நல்ல சான்ஸ் கிடைக்கட்டும், உள்ள புகுந்து அவனை தூக்கலான்னு சொல்லிட்டு இருந்த சைனாக்காரிக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை அவ பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஆகும் மீதி அடுத்த வீடியோல கூடிய விரைவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.